சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பப்ஜி மொபைல புது கிளாசிக் கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை இன்னைக்கு நம்ம எடுக்க போறதுக்காக கிரேட் ஓபன் பண்ண போறோம். என்கிட்ட பாத்தீங்கன்னா 30 கிளாசிக் கிரேட்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் ஓபன் பண்ண போறோம். ஆ டைசன் தவறாரு, ஆ கிளாசியர் எடுக்க போறாரு, அதுதான்டா பப்ஜியோட முடிவு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு கிளாசியர் எடுக்கவா உடன்பிறப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்மளை அப்படியே மேனுப்புலேட் பண்ண ஆரம்பிக்குது. எங்கே போனாலும் இதை கேட்குறப்ப எனக்கும் என்னடா நீங்கள் உங்கள் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குன்னு எனக்கும் தோணுது. அதில் நிறைய பேர் நம்ம சேனல்லே சஃபர் ஆகுறீங்கன்றதும் தெரியுது. எலெக்ஷன் டைம்னால ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஏகப்பட்ட காசுகள் கொட்டி கிடைக்குகிறது. அதனால் அதெல்லாம் கூகுள் ஆட் செட்ஸில் போட்டு ஆடாக போட்டாங்க. என்ன பண்ணுறது ப்ரோ, இந்த கட்சியிலேருந்து ஆடு நிறைய வருது, நிறைய கமிஷன் வாங்கியிருக்கீங்களோ அப்படின்னு என்னையே கேட்குறாங்க. எப்போ அதெல்லாம் கூகுள் ஆட் செட்ஸில் போட்டிருக்காங்கப்பா, அந்த ஆடெல்லாம் ஏதோ வருது, நம்ம வயிற்று புலப்புக்கும் அப்படியே ஆகுது, அவ்வளோதானே தவிர்த்து நாங்கள் வைக்கிறது இல்லை அதெல்லாம். ஓகேவா, அதனால் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு இன்றைக்கி நம்ம கிளாசியர் எடுக்க போகிறோம். ஸோ கூட வாங்க. ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறவங்க மட்டும் மறக்காம டைசன் நூப்கேமர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. செகண்ட் ஃப்ளாரு, மறுபடியும் ஏதாவது ஓ சட் நயன் தர அவுட்ஃபிட்டு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கிரேட், மூணாவது கிரேட்டில் ஏதோ பங்கமாக கிடைக்க போகிறது. பெருமனன் இல்லை, சோழி முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து கிளாசியர் எடுக்கவா உடன்பிறப்பே, கிளாசியர் ப்ளீஸ். அடங்கொய்யால அடுத்த கிரேட்டு, மறுபடியும் ஏதாவது நல்லதா? சீரியஸ்லி ப்ரோ, சீரியஸ்லி. ஸோ அஞ்சு கிரேட் வந்து மட்டியாக போனதுனால நம்ம அவுட்ஃபிட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பிச்சைக்கார கோஷ்டியில் நம்ம இப்போ போக போகிறோம், பப்ஜியை ஏமாற்ற போகிறோம். நமக்கு அப்படியே லெஜெண்ட்ரி அள்ளி தரப்போ. இப்போ வரைக்கும் ஒரு லெஜெண்ட்ரி கூட எடுக்க கிடையாது. இந்த வாட்டி நம்ம வந்து 10 அடிச்சு தும்சம் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக கிளாசியர் எடுக்க போகிறாரு டைசன். டைசன் தான் வராரு, கிளாசியர் எடுக்க போகிறாரு. கமான் கமான் காய்ஸ், இப்போ 10 ஒரு லெஜெண்ட்ரியாவது எனக்கு கிடைக்கணும். போன தடவை விஎஸ்எஸ் கிடச்சிச்சு, இந்த வாட்டி ஒரு லெஜெண்ட்ரியாவது கிடைக்கணும். ஸோ கமான். இல்லை நயன் தர டவுசர், சி டவுசர்ன்ற மாதிரி. ஐயோ அவுட்ஃபிட்டு, ஐயோ ஒன்று கிடைக்கலையே. இப்படியே போய் போய் 96 RP வந்துட்டேன். 100 RP வீடியோ கூடிய சீக்கிரம் போட வேண்டியதாக இருக்கும் போலயே. ஸோ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் 15 கிரேட் ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு மேலே கொடுத்த அந்த சான்ஸ்லேயும் ஒன்றும் கிடைக்கல. சான்ஸ் அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்குறேன். ஏன்னா ஒன்று லெஜெண்ட்ரி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சீரியஸ்லி வேஸ்ட்டான ஒரு இது. ஸோ இந்த ஃப்ளார்லையாவது ஏதாச்சும் பெர்மனண்ட்டான ஐட்டம் எனக்கு இல்லாத ஐட்டம், கமான் சீரியஸ்லி பிரதர், விளங்கவே மாட்டீங்க, நாசமாக பெறுவீங்க. டேய் ஏதாவது போங்கடா லூசு கூ முட்டையலா. ஜோ அடுத்த கிரேட்டில் ஏதாவது, டே கிளாசிக் கிரேட் மட்டும் ஒன்றுவே தரமாட்டாங்க. எனக்கு ப்ரீமியம் கிரேட் கூட நல்லா இருந்துச்சு, கிளாசிக் கிரேட் இப்படி வச்சு செய்யுது. எல்லாமே வீணாக போனது, நாசமாக போக எல்லாம் சில்வர் ஃப்ரெண்டு வெட்டி முண்டாக வீணாக போனதுண்டா. எதுக்கு இது, ஒன்றுத்துக்கு ஆக போகிறது இல்லை. அடுத்தது ஆ செட் சோபா பகி, இதெல்லாம் என்ட ஏகப்பட்டது இருக்குடா. 97 RP கொடுமை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 தட்டி தூக்க போகிறோம். கடைசி பத்து இருக்கிறதுலே கடைசி பத்து, இதுதான் வேறு வழியே இல்லை. இதில் கிடச்சாதான் உண்டு, பார்க்கலாம். நமக்கு வந்து சான்ஸில் இருக்கிற ஒரு லெஜெண்ட்ரியாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா கிளாசியர் கிடைக்குமா பார்ப்போம். காப்போம் போச்சோ வாய் உலர்தே பேண்ட்டு, ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஐயோ எல்லாம் வீணாக போனது, எல்லாம் சுற்றி சுற்றி வருது. ஓஹோ அஞ்சுக்கு, ஓ மை காட், எல்லாமே வேஸ்ட், டோட்டலி வேஸ்டட் கேஷ். ஒன்றுத்துக்கும் புண்ணியம் கிடையாது, அனைத்து ராஜதந்திரங்களும் வேஸ்ட்டாக போய் விட்டுருச்சு. ஷூ இந்த கிளாசியர் கிரேட்டை வச்சு நான் வீடியோ வேறு பண்ணணுமா, வேறு வழி இல்லை, வீடியோவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளாசியர் கிரேட்டில் வழக்கம் போல் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல.
ஸோ அடுத்த வாட்டி கிளாசியர் எடுப்போம் உடன்பிறப்புகளை. ஸோ அடுத்தது வந்து அண்ணன் வந்து சந்திக்கும் வரை நமது கட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடணும். ஓட்டு போடணும் வேற ஒன்றுமே இல்லை, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், ஆல்ரெடி அழுத்திருந்தவங்க விட்டுருங்க, அழுத்தாதவங்க மறுபடியும் அழுத்தி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த வட்டமும் பப்ஜியில் நம்மளோட ஆட்சி தான் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களோட அன்லக்கெல்லாம் எனக்கு வந்துடும், லக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் என்னோட வாக்குறுதி, இது நடந்தே தீரும் மக்களை. மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க, ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மா இருக்காம டைசன் நோக்கி கேமரா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் நம்மளே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பை, see you soon guys.